வெல்கம் டு டெக் தமிழ் காம்ரேட். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த குவாரண்டைன் டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம பார்த்த படத்தையே பார்த்துக்கிட்டு விளையாண்ட கேம்ஸே விளையாண்டுக்கிட்டு ரொம்பவே போரிங்கா நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த குவாரண்டைன் டைம் எப்படி யூஸ்ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுங்க பத்தி எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த உலகம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு, நீங்களும் கூட சேர்ந்து ஓடினாதான் உங்களால சர்வைவ் ஆக முடியும்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ உலகம் கொஞ்சம் மெதுவாக ஓட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம இப்போ கற்றுக்கிற சில விஷயங்கள் நமக்கு ஃப்யூச்சரில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது யோகா அண்ட் எக்ஸசைஸ். இந்த குவாரண்டைன் டைமில் மோஸ்ட்லி வீட்டிலே தான் இருப்போம். ஸோ அதனால் எந்த வேலையுமே செய்ய மாட்டோம். அது நம்ம உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ரொம்பவே டேஞ்சர். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த யோகாவும் எக்ஸசைஸும். இந்த குவாரண்டைன் டைமில் கூட சிலர் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக வேலைக்கு போய்ட்டு இருப்பீங்க, அவங்கள பற்றி நான் கண்டிப்பாக சொல்லலை. வேலைக்கு போய்ட்டு வரும்போது சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. ஆனால் வீட்லேயே இருக்கிறவங்க ஒரு ஹாஃப் அன் ஹவராவது இந்த யோகாவுக்கும் எக்ஸசைஸ்க்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வீட்டை சுற்றி எதுவும் க்ரௌட் இல்லைன்னா கொஞ்சம் தூரம் வாக்கிங் போயிட்டு வாங்க, சைக்கிள் இருந்தால் சைக்கிளிங் போயிட்டு வாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வீட்டு பக்கம் யாரும் இல்லைன்னா. இந்த விஷயங்கள்லாம் உங்கள் மனசையும் சரி உடம்பையும் சரி ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது இம்ப்ரூவ் யுவர் க்ரியேட்டிவிட்டி. உங்களுக்கு எந்த விஷயத்தில் க்ரியேட்டிவிட்டி இருந்தாலும் பரவாயில்லாம், குக்கிங்காக இருக்கட்டும், கார்டனிங்காக இருக்கட்டும், பெயிண்டிங், டான்ஸிங், சிங்கிங், எந்த விஷயத்தில் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி இருந்தாலும் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு குக்கிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ்லாம் மேட் பண்ணலான்னு வீக் டேஸில் நினைப்பீங்க. ஆனால் வீக்கெண்ட் வந்தோடனே கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டுருப்பீங்க. ஆனால் இந்த சமயத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக சமைக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்கிற டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ்லாம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு வீட்டில் ஆளுங்களும் இருப்பாங்க. இதே போல் நீங்கள் கார்டனிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்பவே நல்ல பாசிட்டிவ் தாட்டை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சின்ன இடத்த க்ளீன் பண்ணி அதில் ஒரு செடி வச்சு அதில் ஃபஸ்ட்டு பூவோ காயோ வரும்போது ஒரு ஃபீலிங் வரும் பாருங்கள், அது வேறு லெவலில் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் தாட்டை கொடுக்கும். நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது ரீட் புக்ஸ். நல்ல புக்ஸாக தேடி படிங்க, அது உங்களுக்கு மோட்டிவேஷனையும் நல்ல பாசிட்டிவ் தாட்டையும் நிறையவே கொடுக்கும். ஏற்கனவே சிலர் புக்ஸை படிச்சுட்டு பாதியில் விட்டுருப்பீங்க டைம் இல்லாமல், அந்த புக்ஸ்லாம் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். புதுசாக புக் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, நல்ல புக்காக சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம வெளியில் போய் எங்கே புக்ஸ் வாங்க முடியாது. ஸோ ஆன்லைன்லேயே நிறைய ஃப்ரீ இ புக்ஸ்லாம் கிடைக்குது, அந்த மாதிரி புக்ஸை டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. எனக்கு தெரிஞ்சு PDF டிரைவ்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் கிட்டத்தட்ட 250 மில்லியனுக்கும் மேலே புக்ஸ் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வெப்சைட்டில் போய் புக்ஸை டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதே போல் புக்ஸை ரீட் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோர் ஆப் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் கிண்டில்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்லையும் நிறைய ஃப்ரீ இ புக்ஸ் கிடைக்குது. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது ஆன்லைன் லேர்னிங். ஏன்டா காலேஜ் போய் தான் படிக்கிறோம், இப்பயும் படிக்க சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நீங்கள் காலேஜ் போய் படிக்கிறது உங்கள் ப்ரொஃபஷனுக்காக படிப்பீங்க, உங்கள் பேஷன்னு ஒரு விஷயம் இருக்கும், அதுக்காக நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கலாம்னு முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் காலேஜ் போகிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு டைம் இருக்காது. ஸோ இந்த டைமிங்கை மிஸ் பண்ணாமல் உங்கள் பேஷன் ரிலேட்டடாக ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த குவாரண்டைன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நாம் இப்போ கற்றுக்கிற விஷயம் நமக்கு ஃப்யூச்சரில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன்லேயே நிறைய ஃப்ரீ லேர்னிங் வெப்சைட்ஸ் இருக்குது. யுடுமி, கோசரா, ஓப்பன் கல்ச்சர், லிண்டா, இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த வெப்சைட்ஸ்லாம் நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கோர்சஸ்லாம் படிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஸ்கில்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது எந்த சூழ்நிலையிலுமே வேஸ்ட்டாக போயிடாது. இந்த மாதிரியான ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணால் இ சர்டிஃபிகேட் தானே கொடுப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இ சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் அதோட வேல்யூ கண்டிப்பாக குறைய போகிறதில்ல. நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது கிளீனிங். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? கிளீனிங் தாங்க, நம்மளோட டெஸ்க்கு செல்ஃபு எல்லாம் க்ளீன் பண்ணலாம் ரொம்ப நாளாக நினச்சிட்ருப்போம், ஆனால் இது வரைக்கும் க்ளீன் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ இந்த டைமிங்கை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்லா டைம் பாஸும் ஆகும், நம்ம ஒரு விஷயத்தை சாதித்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஃபீலிங்கும் கிடைக்கும். நம்ம சிக்ஸ்த்தாக பார்க்க போகிறது ஆன்லைன் லேர்னிங். இதை பற்றி நான் எதுவும் தனியாக சொல்ல வேண்டியதில்லை, கண்டிப்பாக இவ்வளோ நாளில் எல்லாருமே ஆன்லைன் லேர்னிங் பற்றி பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஆன்லைன் லேர்னிங் கூட பண்ணியிருப்பீங்க. யூடியூப்லேயே நிறைய ஆன்லைன் லேர்னிங்ஸை பற்றி வீடியோ இருக்குது, அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், அதில் இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் படித்து பாருங்கள், அதை பற்றி வெவ்வேறு வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரஸ்டடாக இருந்தால் மட்டும் அந்த வெப்சைட்ஸ்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு தெரிஞ்ச சில ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ் பற்றி சொல்கிறேன், ஃப்ரீலான்சர், ஃபீவர், அப்வொர்க், இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் விசிட் பண்ணால் போதும், ஷேர் பண்ணால் போதும், இன்ஸ்டால் பண்ணால் போதும், உடனே அமௌண்ட் கிடச்சிரும், அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் அமௌண்ட்லாம் கிடைக்காது, ஒர்க் பண்ணால் தான் அமௌண்ட்டு. இந்த வெப்சைட்ஸில் உங்கள் குவாலிஃபிகேஷன்லாம் அப்லோட் பண்ணி வச்சிடணும்.
உங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்க ஜாப்ஸ் வரும்போது அவங்க நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க. அப்போ நீங்கள் போய் பிட்டிங் கொடுத்தீங்கன்னா யார் ரொம்ப கம்மியான பிட்டிங் இருக்கோ அவங்களுக்கு அந்த கம்பெனியோ இல்லை அந்த பர்சனோ ஒர்க் கொடுப்பாங்க. நாம் அந்த ஒர்க்கை செஞ்சு கொடுத்துட்டு அமௌண்ட் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்ஸ்லாம் ரொம்பவே ட்ரஸ்டடான வெப்சைட்ஸ். நீங்கள் வேணால் மற்ற யூடியூப் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் மற்ற வெப்சைட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ட்ரஸ்டடாக இருந்தால் மட்டும் இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் எடுக்கிற குவாலிட்டியான ஃபோட்டோஸ்லாம் சேல் பண்ணி அது மூலமாக ஏர்னிங் பண்ணலாம். உங்ககிட்ட இருக்க பழைய ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் லோகோ டிசைனிங், விசிட்டிங் கார்டு டிசைனிங், பேனர் டிசைனிங்னு நிறைய டிசைனிங் ஜாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. டிசைனிங் ஜாப் பற்றினா எனக்கு எதுவும் தெரியாது, நான் எப்படி ஒர்க் பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. தெரியாத விஷயங்களை கற்றுக்கோங்க. கற்றுக்கிறதுக்கு இதை விட பெஸ்ட்டான சிச்சுவேஷன் கிடைக்கவே கிடைக்காது. நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஆன்லைன் லேர்னிங் வெப்சைட்ஸில் கூட உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஒரு கோர்ஸாக க்ரியேட் பண்ணி அதை நம்ம அப்லோட் பண்ணி அது மூலமாக கூட நம்ம ஏர்னிங்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி நிறையவே ஏர்னிங் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. எல்லாத்திலையும் செக் பண்ணி பார்த்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இந்த குவாரண்டைன் டைமில் ஆன்லைன் ஏர்னிங் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான விஷயம் நான் நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வாட்சிங் மூவிஸ். நான் சொல்லிதான் செய்யணும்னு அவசியம் இல்லை, கண்டிப்பாக எல்லோரும் இப்போ மூவிஸ் தான் பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு நல்ல மோட்டிவேஷனையும் நல்ல பாசிட்டிவ் தாட்டையும் தர மாதிரி இருக்க மூவிஸ்லாம் தேடி பாருங்கள். இப்போ நல்ல நல்ல மூவிஸ் நிறைய வெப்சைட்ஸில் கிடைக்குது. அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட் ஸ்டார், ஏன் யூடியூப்பில் கூட நிறைய மூவிஸ் கிடைக்குது. நல்ல காமெடியாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான மூவியாக தேடி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியோட பார்க்க முயற்சி பண்ணுங்கள். என்னடா யூஸ்ஃபுல்லாக யூட்லைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு மூவிலாம் பார்க்க சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? எல்லா விஷயத்துக்குமே ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் தேவைப்படும். நம்ம மூவிஸ் பார்க்கும்போது நல்லா டைம் பாஸும் ஆகும், அதோட நமக்கு நல்ல மோட்டிவேஷனாகவும் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மூவிஸ் பார்க்குறது ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். பாய். It's caught in the crossfire.